திருப்பாவை பாசுரம் 21. ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றாருணக்கு வழித்துளைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிப்பணிமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இதுல வந்து வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொன்னதுனால அழகா கோமாதா விளக்கு வச்சிருக்கோம், கோமாதாலேயே விளக்கே வச்சிருக்கிறோம். அதுவுமே இந்த திருப்பாவையில வைக்கணும், இந்த திருப்பாவையை சொல்லும் போது வைக்கணும்ன்றதுக்காகவே செஞ்சோம். ஒரு பக்கம் பசுவோட கன்றும் இருக்கிற மாதிரி ஒரு விக்கிரகம் வச்சிருக்கிறோம், நடுவுல பாதம் வச்சிருக்கிறோம். ஏன்னா எல்லாரும் விரும்பி தொழுகின்ற பயத்தாலேயோ அன்பாலேயோ அடைய நினைக்கக்கூடிய அந்த திருப்பாதத்தை நடுவுல வச்சு சுத்தி சங்கு சக்கரத்தோட இருக்கக்கூடிய விளக்குகளால இன்னைக்கு அலங்காரம் பண்ணியிருக்கிறோம். மேல அழகா ரெண்டு அடுக்குல அலங்காரம். 20வது பாசுரத்துல ஆண்டாள் அவள் தோழிகளோட நப்பின்னை கிட்ட எடுத்து சொல்லியிருப்பா, நீ அழகி வா நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்ணனை பாடலாம் அப்படின்னு தான் அவ வந்து கூப்பிட்டிருப்பா. அத உணர்ந்து நப்பினையும் இந்த தடவை ஆண்டாளோடைய வந்துட்டாலாம், வந்து கண்ணனோட புகழ புகழ்ந்து பாடலாம், நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாலாம். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இந்த பாசுரத்துல ஆண்டாள் ஆரம்பிக்கும் போதே சொல்றா, ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி பால் சுரக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள்ன்ற வார்த்தையை சொல்றா. வள்ளல் பெரும்பசுக்கள்னு ஏன் சொல்றா அப்படின்னா, என்ன பாத்திரம் வைக்கிறாங்களோ அந்த பாத்திரம் நிறைஞ்சி வழியிற அளவுக்கு பால் கொடுக்குமா நந்தகோபன் வசிக்கக்கூடிய அந்த ஆயர்பாடியில, அவ்வளோ வள்ளல்லா இருக்குமா அந்த பசுக்கள் எல்லாம், எவ்வளவு எப்ப கறந்தாலும் பால் நிறைய நிறைய கொடுக்கக்கூடிய மாடுகளுக்கு சொந்தக்காரனான நந்தகோபாலன் மகனே அப்படின்றார். இவ்வளோ பெருமையும் நந்தகோபாலருக்கு உண்டு, அவருடைய மகன் நீ, உன்னுடைய ஆற்றல் வந்து சொல்லி முடியாது, அவ்வளோ பெரிய ஆற்றல் உடையவன் நீ, இந்த உலகத்துக்கே சுடர் மாதிரி இருக்கக்கூடியவன் நீ, வேதங்களால மட்டுமே உணரக்கூடியவன் நீ, வேதங்கள் அத்தனையும் புகழ்ந்து பாடக்கூடியவன் நீ, அந்த வேதங்களை படிச்சுட்டா உன்னை உணர்ந்துட முடியுமா அப்படின்னா இல்ல, அதை விட பெரியவன் நீ, அதை படிச்சதுனால உணர முடியாது. இதை ஏன் இந்த இடத்துல சொல்றா அப்படின்னா, அதுக்கும் காரணம் கடைசி வரியில சொல்லியிருப்பாண்டார். உலகத்துல உள்ள வலிமையானவர்கள் கூட கண்ணனை எதிர்த்தவங்க அவனுடைய வலிமையை பார்த்து பயந்து அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக கண்ணனுடைய அந்த நந்தகோபர் மாளிகைக்கு முன்னாடி காத்துக்கிட்டு நிற்கிறாங்களாம். நாங்களும் உனக்காக உன்னுடைய புகழ பாடுறதுக்காக காத்துட்டு நிற்கிறோம் அப்படின்னு விளக்கம் சொன்ன ஆண்டால் இதுல மறைமுகமா ஒரு விஷயத்த அவ்வளோ அழகா சொல்லியிருப்பா. என்ன அப்படின்னா, உன் காலில் விழுகிறதுக்காக காத்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் உன்னுடைய ஆற்றலை கண்டு பயந்தவங்க, உன்னுடைய வீரத்தை கண்டு பயந்துதான் உன் காலில் விழுகிறதுக்காக மாளிகையில காத்து நிக்கிறாங்க. நாங்கள்லாம் பயந்த சுபாவம் உள்ளவங்கெல்லாம் கிடையாது, நாங்க எங்களுடைய அன்பால உன்னை கட்டி போடுவோம், நாங்க வான்னு கூப்பிட்டா நீ வந்து நிக்கணும் அப்படின்றாங்க கண்ணன் கிட்டேயே. நாங்க உனக்கு பயந்தெல்லாம் நிக்கல, நீ எங்களோட அன்புக்கு கட்டுப்பட்டவன், அதனால நாங்க எப்ப கூப்பிட்டாலும் நாங்க கூப்பிட்டா நீ வந்து நிக்கணும் அப்படின்றாங்க. உண்மைதானே, ஆண்டாளுடைய மாலைக்குள்ள அவ கொடுத்த மாலைக்குள்ள இருந்த ஒரு முடியால அந்த ரங்கநாதரையே கட்டி போட்டவளாம் ஆண்டாள். அந்த ஒரு முடியில கட்டுண்டவராம் ரங்கநாதர். எவ்வளோ ஒரு பெரிய கருணை, எவ்வளோ பெரிய விஷயம் இந்த பக்திக்கும் அன்புக்கும் இருக்கக்கூடியது. வந்து உலகத்துல அந்த அதுக்கு இருக்கிற பலம் உலகத்துல வேற எதுக்குமே கிடையாது அப்படிங்கிறத தான் ஆண்டாள் சொல்றா. ஆண்டாள் திரும்ப 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 சொல்ற விஷயம், இறைவனை அதிகாரத்தாலேயோ பலத்தாலேயோ நாம அடையவே முடியாது, அன்பால அவனை கட்டி போடலாம். இந்த நினைவோடு மீண்டும் நாளை காலை பாசுரம் 22 உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.